ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உந்தோலி. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம். ஸோ ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம மைண்டில் நிறைய விதமான விஷயங்கள் வந்து ஓடும். வேறு ஒன்றும் கிடையாது, இது நல்லதா கெட்டதா, இது வாங்குறனால நம்மளுக்கு யூஸ் இருக்கா, ஸோ இதோட டூரேஷன் எவ்வளவு, இது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும், நம்ம இவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோமே இது அந்தளவுக்கு ஒர்த்தா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே நிறைய ஓடும். ஸோ அது மாதிரி விஷயம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, மொபைல் ஃபோன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு எசென்ஷியல் பார்ட்டாகவே மாறிடுச்சு மொபைல் ஃபோன். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கனால கண்டிப்பாக மொபைலுங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு வைட்டல் ரோலாகவே ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்படிப்பட்ட மொபைல் ஃபோன் வாங்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக பார்க்கணும், நான் ஆன்லைன் கிளாஸ்க்காக மட்டும் சொல்ல, நார்மலாகவே நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறதா இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மொபைலை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தபிளாக இல்லையா அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்தராக பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு மொபைல் வாங்க போகிறோம். ஸோ மொபைல் வாங்கும்போது பேசிக்காக சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி வாங்கினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குவாலிட்டி. குவாலிட்டி மீன்ஸ் இப்போ மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள மொபைலோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, சில மொபைல் பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்கும், சிலது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட்டட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னா, நீங்கள் அடிக்கடி மொபைலை வந்து கீழே போடுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் கோட்டட் மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிகாஸ் ஏன்னா நீங்கள் மொபைல் வந்து அடிக்கடி கீழே போகிறனால நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுற மொபைல் இருந்ததுன்னா நீங்கள் போடும்போது அது உடஞ்சிரும். ஸோ சீக்கிரத்துலேயே அது வந்து என்ன சொன்னால் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு வந்து மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். ஸோ இந்த பேஸில் நீங்கள் மொபைல் சூஸ் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் பில்ட் குவாலிட்டி செக் பண்ணும்போது மெட்டலாக பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா மொபைலோட டிஸ்பிளே. இப்போ நார்மலாக பார்த்துருப்பீங்க 6.5 இன்ச்சு, 5.5, 5.1, 6.2 இந்த மாதிரி நிறைய இன்ச்சஸ் போட்டிருப்பாங்க. ஒரு மொபைல் டிஸ்பிளே வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி எந்த பேஸில் சூஸ் பண்ணணுன்னா, நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸு, டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நிறையா பார்க்குறவங்க, ஸோ இந்த மாதிரி மொபைல்லையே நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் மொபைல் டிஸ்பிளே வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னா, 5.5லேருந்து 6.5 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிஸ்பிளே இருக்கும். இல்லை நார்மல் யூஸில் இருந்துச்சுன்னா 5 to 5.5 இட்ஸ் எனஃப் தான். இதில் மூணாவது பார்க்க போகிற விஷயம் எது பற்றினா ப்ராசஸர். ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் மொபைல் வாங்கும்போது ப்ராசரை எப்படி செக் பண்ணணுன்னா, ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைஸுக்கும் இன்னொரு டிவைஸுக்கும் கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ எதை பேஸ் பண்ணினா, அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ் வேர்ஷனையும் யூசர் இன்டர்ஃபேஸையும் பொறுத்து வேரி ஆகும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கும்போது டூயல் கோரு, அக்டு, குவாடு இது மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பிரெயின் வேலை பார்க்குற இடத்துல ரெண்டு பிரெயின் வேலை பார்த்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த ஒர்க்கு ஸ்பீடாக இருக்குமா? ஸோ அதே லாஜிக் தான். இப்போ டூயல்ன்ற பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு, குவாடுன்றப்ப 4, அக்டுன்றப்ப 8. ஸோ உங்களோட மொபைலோட ஸ்பீடு எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ப்ராசரை பொறுத்து தான் ஸ்பீடு இருக்கும். இப்போ நீங்கள் ஹெவி யூஸராக இருந்துச்சுன்னா, அதாவது அடிக்கடி நிறையா பர்பஸ்க்காக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, வீடியோ அதிலே மேக் பண்ணுறது, டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்னாப் ட்ராகன் சூஸ் பண்ணலாம் ப்ராசரை பொறுத்த வரைக்கும். இல்லை நார்மலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீடியா டெக் ப்ராசரை சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்னாப் ட்ராகன் அந்த மாதிரி ப்ராசரெலாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன் ப்ளஸ், சாம்சங் கேலக்ஸி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது மீடியா டெக் ப்ராசர் எதுங்களாம் யூஸ் பண்ணுறாங்க, ஓப்போ, மோட்ரலா, நோக்கியா, ரியல்மி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராசஸர் உங்கள் தேவைக்கு இருக்கோ நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேமரா குவாலிட்டி. ஒரு மொபைல் வாங்கும்போது ஒரு மொபைலில் விலையை பார்க்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக கேமரா குவாலிட்டியை பார்ப்போம். பிகாஸ் நம்ம அதில் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுப்போம். ஸோ கண்டிப்பாக கேமரா குவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க 12 MP MP சொல்கிறாங்க. ஸோ 12 MP வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா,
இப்போ 12 MB மெகா பிக்சல் இடத்துல 16 MB மெகா பிக்சல் இருந்துச்சுன்னா அது நல்ல மொபைலு அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு தான். ஸோ 12 MB இப்போ ஏன் வந்து 12 MB-யை விட 16 MB ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் லாங்லேருந்து எடுக்கும்போது அந்த இடத்துல இருக்கிறத அப்படியே அக்யூரேட்டாக காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மெகா பிக்சல் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் 12 இருக்க இடத்துல 16 இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ லோ லைட், அதாவது அதுக்குள்ள லைட்டே கம்மியாக இருக்குது, அந்த வெளிச்சத்துலேயும் ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப 16 MB வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் 12 விட 16 பெருசுன்றாங்க. ஸோ இப்போ நார்மலாக என்னென்ன வச்சுருக்காங்க, 12 வந்து கம்மி, 16 தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அதிகமாக இப்போ நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, நிறைய வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 16 வரைக்கும் சூஸ் பண்ணலாம். இப்போ நார்மலாக செல்ஃபி அந்த மாதிரி எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 MB இட்ஸ் எனஃப் ஃபார் யூ தான். ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோ மேக் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 12 16 மெகா பிக்சல் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த கேமரா குவாலிட்டி இப்போ நார்மல் யூஸாக இருக்கும்போது உங்களுக்கு 8 12 MB போதும் தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூஸர் தான். நம்ம மொபைலை எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் பேட்டரியோட யூசேஜ் வந்து வேரி ஆகும். சரிங்க, நார்மலாக பார்க்கும்போது நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீங்கள் அதிக மொபைல் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது 3500 mAh இருந்துச்சுன்னா பாருங்கள், நீங்கள் நார்மலில் யூஸராகவே இருந்தீங்கன்னா 3000 உங்களுக்கு போதுமானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கும்போது கேமரா குவாலிட்டிக்கு அடுத்து நம்ம செக் பண்ணுற மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான். சரியா, நம்ம ஸ்டோரேஜ் பார்க்கும்போது கேட்போம் 32 GB 64 GB. ஸோ அப்படி நம்ம ஜிபி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம எதுக்காக கேட்குறோன்னா, அதோடய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம நிறையா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ நீங்கள் வந்து அதிகமான ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நிறையா டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, வீடியோ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 64 GB வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்குகிற மொபைலில் அவன் வாங்கும்போது 32 64 சொன்னாலும் மொபைல் வாங்கும்போதே சில ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் தர்றாங்க. ஸோ அதில் ஸ்பேஸ் அதிலே பாதி போயிடும். சரியா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 64 GB வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே நீங்கள் நார்மல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 32 GB யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க 16 GB ட்ரை பண்ணலாம். நீங்கள் 16 GB யூஸ் பண்ணும்போது நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணி ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரேம் எப்படின்னா, நீங்கள் மொபைல் வந்து கேம் விளாட்றவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை நிறைய வந்து ஃபேஸ்புக்கு ஒரே நேரத்தில் ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரேம் கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரேம்ன்றது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான். ஸோ நீங்கள் நார்மலாக வாங்கும்போது ரேம் வந்து 3 GB இருந்தாலே போதுமானதான். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 4 GB வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. சரியா, இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ மொபைலில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேட்டா வந்து நம்ம அன்அத்தரைஸ்டு பர்சன் யாருமே அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செக் பண்ணும்போது, நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ் செக் பண்ணும்போது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நிறையா இது. இப்போ சாதாரணமாக ஒரு 5000 மொபைல்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம், மொபைல் வாங்கலாம். இப்போ நார்மலாக பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் வாங்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும், சில மொபைலில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சாலும் சரி தான், போர்ட்ரேட்டில் வச்சாலும் சரி தான், ஆடிபிளாக இருக்கும், நல்லா சவுண்ட் கேட்கும். அதே கொஞ்சம் பாட்டமில் வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பெஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் வாங்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிங்கன்னா நல்ல மொபைல் வாங்கலாம். தேங்க்யூ.